அம்பலமாகும் அண்ணாமலை வாட்ச் ரகசியம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கையில் கட்டியிருக்கும் ரஃபேல் வாட்ச் சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சை சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. இந்த புயலை கிளப்பியிருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கல்யாணராமன் தான். அண்ணாமலை கை கடிகாரம் குறித்து புதிய புயலை கிளப்பியிருக்கிறார். முன்னதாக ராஜீவ்காந்தி பாத யாத்திரை நடத்திய போது அவரது ஆடையின் விலை குறித்து பாஜகவினர் கேள்வி எழுப்பினர். பதிலுக்கு பிரதமர் மோடி அணியும் ஆடைகளின் விலையை பற்றி காங்கிரஸ் கட்சியினர் பதிலடி கொடுத்தனர். இந்த சமயத்தில்தான் அண்ணாமலை கையில் கட்டியிருந்த வாட்ச் பற்றி பல தகவல்கள் வெளியானது. இவர் கட்டியிருக்கும் வாட்ச் விலை 500,000 ரூபாய் என சமூக ஊடகங்கள் தகவல் பரப்பின. இதனை அடுத்து செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தனது வாட்ச் குறித்து அண்ணாமலை விளக்கமளித்தார். இந்த வாட்ச் ரஃபேல் போர் விமானத்தின் பாகங்களில் இருந்து தயாரிக்கப்பட்டது. உலகில் இந்த வகை வாட்ச் 500 மட்டும்தான் இருக்கிறது. அதில் ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் என் உடம்பில் உயிருள்ளவரை இந்த வாட்ச் என்னிடம் இருக்கும். நான் தேசியவாதி என்பதால் இதனை கட்டியுள்ளேன் என தெரிவித்தார். வெறும் 4 ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே எனது சொத்து என்று கூறி வந்த அண்ணாமலை, வாட்சுக்கு மட்டும் 500,000 ரூபாய் செலவு செய்ய எங்கிருந்து பணம் வந்தது, அதற்குரிய ரசீதை வெளியிட முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் கிளம்பின. இதையடுத்து விரைவில் எனது ஒட்டு மொத்த சொத்து விவரத்தை வெளியிடுவேன் என அண்ணாமலை கூறியிருந்தார். இதன் பின்னர் அந்த வாட்சை கடந்த 2021 மே மாதம் வாங்கினேன். இதனை கோவையை சேர்ந்த எனது நண்பர் சேலநாதன் ராமகிருஷ்ணன் என்பவர் எனக்கு 3,00,000 ரூபாய்க்கு கொடுத்தார். இந்த வாட்ச் ரஃபேல் வாட்ச் வரிசையில் 147வது வாட்ச் ஆகும் என கூறினார். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட தலைமை நிர்வாகியான கல்யாணராமன் ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். அண்ணாமலை கையில் கட்டியிருக்கும் வாட்சின் மதிப்பு 600,000 ரூபாய் ஆகும். இந்த வாட்சை வழங்கியது தற்போது சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அண்ணாமலைக்கு வழங்கினார். டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்த 18 எம்எல்ஏக்களை கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு பகுதியில் தனது உறவினர் வீட்டில் அண்ணாமலை வைத்து பாதுகாத்தார். இதற்கு பரிசாகத்தான் செந்தில் பாலாஜி கடந்த 2017 இந்த வாட்சை அன்பளிப்பாக வழங்கினார். இதனால்தான் அண்ணாமலையை இந்த வாட்சுக்குரிய ரசீதை வெளியே காட்ட முடியவில்லை. தற்போது அவர் வெளியே காட்டியிருக்கும் ரசீது போலியானது. முன்னதாக இந்த ரஃபேல் வாட்சை செந்தில் பாலாஜி தனது கையில் கட்டியிருந்தார். அதைதான் அண்ணாமலைக்கு கழட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை கையில் கட்டியிருக்கும் வாட்ச் அடுத்தவன் கையில் கட்டிய வாட்ச் ஆகும் என கூறியுள்ளார்.